நிஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா டெக்னிக் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தலாம். ஸோ நிஃப்டி வச்சுருந்தாலும் ஒரு கேப் அப் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ட்ரேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் இஸ் புல்லிஷ். 25,120 மேலே வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்க ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 25,270 லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரியே இன்ட்ராடேக்கான டெம்பரரி சப்போர்ட் வந்து இந்த 25,217. ஸோ இந்த 25,217 பிரேக் பண்ணுன்னா என்னதான் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருந்தாலும், ஸோ பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ஒரு ஸ்லைட்டான இந்த லெவல் 25,220 லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 25,181 ஃபாலோட் பை 25,124 லெவல்ஸ் அப்படின்னு இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து வரலாம். ஸோ லைக் ஒரு நிமிஷம் இதை பிரேக் பண்ணும், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பார்த்து. ஸோ மார்க்கெட் வந்து வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,124 லெவல்ஸ்க்கு கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து இதுக்கு கீழே தான். ஸோ இந்த 25,124 லெவல்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் லிட்டில் டார்கெட் டவுன்வர்டில், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு டார்கெட் டுவர்ட்ஸ் 25,060 லெவல்ஸ் வரைக்கும் வி கேன் எக்ஸ்பெக்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர், நான் வந்து ஒரு ரேஞ்ச் கிடைச்சா தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்கன்னா, சிம்பிளி 25,220 சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க, 25,270 ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது 25,328 நல்ல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில், நல்ல ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25,320, 25,362, 25,400 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் வி கேன் எக்ஸ்பெக்டாக ஒரு ஒரு ஷூட் அப் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சேம் வே அடுத்து பேங்க் நிஃப்டி. எஸ், ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட லாஸ்ட் சப்போர்ட் ஃபார் த டேட் 51,380. ஸோ இந்த 51,380 தான் வந்து ஒரு நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் ஏரியாவாக இருக்க போகுது. அதே மாதிரியே மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த இவ்வளோ பெரிய ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி தான் ஓப்பன் ஆயிருக்கு. இன்கேஸ் நீங்கள் டவுன் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்தால், இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ராடேவோட லோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் விச் இஸ் 51,450 லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, வி கேன் எக்ஸ்பெக்ட் டார்கெட் டுவர்ட்ஸ் 51,380 லெவல்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பிரேக் அவுட் ட்ரேடருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இங்கேருந்து இதுதான் டெசிஷன் மேக்கிங் ஏரியாங்கன்னா, இங்கேருந்து சப்போர்ட் வந்து மறுபடியும் மார்க்கெட் மேலேயும் போகலாம். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 51,333 ஃபாலோட் பை 51,258 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். ஸோ இல்லை, நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இன்ட்ராடே லோ வந்து ஸ்டாப் லாஸாக கணக்கு வச்சுட்டு, யூ கேன் எக்ஸ்பெக்டாக 51,570 ஃபாலோட் பை 51,644. இன்கேஸ் 15 மினிட்ஸோட ஹையை ஃபஸ்ட்டு இன்ட்ராடேவோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 51,780 லெவல்ஸ் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு 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 அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கான வியூவு. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சிம்பிளஸ்ட்டாக நான் கொடுத்த லெவல்ஸை மட்டும் மார்க் பண்ணிட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணவே வி கேன் மேக் ஏ ஈஸி மணி டுடே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.